ஒரு சூப்பரான ஃப்ரேம் வீட்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஐஸ் கிச்சிலேருந்து பண்ணுது, எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஹாய் கைஸ், நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஐஸ் குச்சி வச்சு தான் அவங்களுக்கு கிராஃப்ட் பண்ண போகிறேன். இது வந்து கலர் செல்லோடேப் கடையிலேயே விற்காங்க, இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 9 ஐஸ் குச்சிகள் வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி, குட்டியோண்டு ஃபோட்டோவை இதில் இது பண்ணி வைக்கிறதுக்காண்டி. இது வந்து நான் வந்து என்னோடய பேபி பர்த்டே டெக்கரேஷனுக்காண்டி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஐஸ் குச்சி 9 இதை வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றுன்னு டேன் பண்ணி ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒட்டுற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒன்று சில இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி வளைஞ்சிட்ருக்கும். வளைஞ்சிட்டு இருந்தால் எதுலேயுமே ஒட்டாது. இது பார்த்து ஒட்டி இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 9 இது வச்சாச்சு. ஒவ்வொன்றுத்துலேயும் இந்த மாதிரி கம் ஒட்டிட்டுவோம். கம் ஒட்டிட்டு இது மேலே வச்சுருவோம். எல்லா இதுலேயும் அமைக்கிச்சுக்கோங்க. 9 ஸ்டிக்னா இந்த ஸ்டிக்குக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ஃபோட்டோக்கும் நல்லா கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் காயட்டும். இப்போ வந்து இதோட இந்த இதில் தொங்குற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு மணி வந்து 2 போட்டுக்கலாம். 2 போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி திங்ஸ் சின்ன சின்னதாக உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. இது வந்து நான் வீட்லேயே தான் பண்ணேன், பவுடர் வச்சு பண்ணேன். எப்படி பண்ணுறேன்னு ஒன் டைம் உங்களுக்கு காட்டுதேன். அண்டு கம் எம்சி இதெல்லாம் இருந்தால் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஊசியை வச்சு சின்ன பாசி, இந்த மாதிரி பாசி சின்னதாக ஏதாச்சும் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து மணி வந்து கீழே வந்துடக்கூடாதுக்கான்னு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன பாசியை போட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கேன். மணி கொடுத்துட்டேன், 2 பிளாக் கலர் பாசி. நான் பண்ண அந்த பூ பாசி ஒயிட் கலர் பாசி அண்டு இந்த மாதிரி ஒரு முத்து இதை வச்சு பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்தப்ப வந்து எம்சியில் நம்ம வந்து நல்லா 2 இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்போ வந்து நம்ம பண்ணி வச்ச இந்த ஐஸ் குச்சியில் பேக் சைடில் இது மேலே வச்சு நம்ம ஒட்டுறது தான் வேலை. கரெக்டாக வச்சு கட்டை ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒட்டியாச்சு. முன்னாடி பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து கடவுளோட ஃபோட்டோவும் இல்லாட்டி நம்ம பர்த்டேக்கு அடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து என்னோடய பேபியோட ஃபோட்டோவும் வச்சுக்கலாம். யாரோட ஃபோட்டோனாலும் வச்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்காக லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோ வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோவும் நீங்கள் வச்சுக்கோங்க. இது நல்லாயிருக்கும் வீட்டில் பார்க்குறதுக்கு. டபுள் சீட் செல்லோடேப் வச்சு ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அமுக்குங்க, அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். தேங்க்யூ.